ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் ஐஸ்வர்யா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நியூ ப்ராட்வே லிட்ரேச்சர் ரீடர் க்ளாஸ் செவனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் போம் பார்க்க போகிறோம் நம்ம போம் பேர் பாட்டர் திஸ் போம் வாஸ் ரிட்டன் பை சாரா தெஸ்டேல் ஓகே ஃபஸ்ட் லெட் சீ அபவுட் தி ஆத்தர் இவங்க தான் சாரா தெஸ்டேல் ஷி லிவ் இந்த பீரியட் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் டு நைன்டீன் தேர்ட்டி த்ரீ அண்ட் ஷி வாஸ் அ வெல் நோன் அமெரிக்கன் போயட் பாப்புலர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போயிட்ரி வேர் சோனிட்ஸ் டு டியூஸ் நைன்டீன் நாட் செவனில் எழுதியிருக்காங்க அண்ட் ஹெலன் ஆஃப் ட்ராய் அண்ட் அதர் போயம்ஸ் இன் நைன்டீன் லெவனில் எழுதியிருக்காங்க ஸோ மீனிங் ஆஃப் அ பார்ட்டர் நம்ம போமோட டாபிக் போயம் த வேர்ட் பேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பணம் காசுன்ற ஒரு விஷயம் வந்து மக்கள் கடையில் வரதுக்கு முன்னாடி ஒரு பொருள் கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிக்குவாங்க அதுதான் வந்து ட்ரேடிங் அப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆரம்பிச்சது அதுதான் அப்போ ட்ரேட் ஒன் திங் ஃபார் அனதர் இங்கே டெஸ்டில் போம் இலஸ்ட்ரேட்ஸ் த பிலீஃப் தட் த குட் திங்ஸ் இன் லைஃப் டு நாட் கம் ஃபார் ஃப்ரீ தே மஸ்ட் பி பர்ச்சேஸ்ட் ஆர் பேட்டட் பை கிவிங் அப் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ பர்சன்ஸ் நேச்சர் ஸோ இங்கே நம்ம போய்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைஃப்பில் இருக்கிற எல்லா நல்ல விஷயம் நிறைய நல்ல விஷயம் குட் திங்ஸ் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஃப்ரீயாக கிடைக்காதுன்னு என்ன பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னா இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்த நம்ம நாலு பேர்த்துக்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த போயமோட மெயின் தீம் ஓகே அப்போ நம்ம தீம் ஆஃப் போயம் என்ன அப்படின்னா லவ்லினஸ் ஆஃப் லைஃப் லைஃப்பில் இருக்கிற எல்லா லவ்லினஸ்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது தான் போயமோட மெயின் தீமுங்க ஓகே நம் இது தான் நம்மளோட போயம் திஸ் போயம் கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ ஸ்டான்சஸ் ஒரு ஒரு ஸ்டான்ஸாக்கும் சிக்ஸ் லைன்ஸ் இருக்குங்க ஸோ ஒரு ஒரு ஸ்டான்ஸாகவும் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கான மீனிங் அதுக்கு ரிலேட்டடான பிக்சர்ஸோட நம்ம பார்க்கலாம் லெட்ஸ் கெட்இன் டு த ட டாபிக் So this is the stanza one. Life as loveliness to sell, all beautiful and splendid things. Blue waves, whitened on a cliff, soaring fire that sways and sinks. And children's faces looking up, holding wonder in a cup. So a poet, Enna solranga Abdina. லைஃப் ஹேஸ் லவ்லினஸ் டு செல் நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் வண்டர்ஃபுல் திங்ஸ் தட் இட் ஹாஸ் லவ்லினஸ் டு செல்ன்னு சொல்கிறாங்க நிறைய அழகான விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது என்னென்ன இருக்குது ஆல் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்பிளெண்டட் திங்ஸ் ஸ்பிளெண்டட்னா இங்கே மெக்னிஃபிஷன்ட் அதாவது அழகான பிரம்மாண்டமான ரொம்ப பியூட்டிஃபுல்லான நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் இருக்கிற சில விஷயம் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மூணு எக்ஸ்பிரஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ளூ வேவ்ஸ் ஒயிட் ஒயிட்டன் ஆன கிளிஃப் அதாவது கடற்கரையில் இருந்தீங்கன்னா தெரியும் தூரத்துலேருந்து இருந்து வர அழைகள் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் நீல கலரில் இருக்கும் அங்கே இருக்கிற கிளிஃப் கிளிஃப்னா ஒரு சின்ன சின்ன இந்த செங்குத்தான பாறைகள் ஓகேங்களா அதில் வந்து படும்போது எப்படி இருக்குன்னா அந்த நொற பொங்கி வெள்ளை கலரில் தெரியும் ரசித்து பார்த்துருந்தீங்க இல்லை ஏதாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் இருந்ததுன்னா பாருங்கள் நானும் இமேஜ் காட்டுறேன் அவ்வளோ அழகாக இருக்கும் அதெல்லாம் வந்து லைஃப்பில் இருக்க பார்க்க கிடைக்கிற ரொம்ப பியூட்டிஃபுல்லான திங்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டு சொல்கிறாங்க சோரிங் ஃபயர் தட் ஸ்வேஸ் அண்ட் சிங்ஸ் சோரிங் ஃபயர்னால் நல்ல எறிகிற நெருப்பு தக்கத்தக்கன்னு எறிகிற நெருப்பு ஆக்சுவலாக ஃபயர் இஸ் சம்திங் டு பி ஃபியர்ட் இல்லைங்களா எல்லாரும் பயப்படுற விஷயம் ஆனால் அதில் கூட ஒரு அழகு இருக்குது அப்படின்னு நம்ம போயிட்டு சொல்கிறாங்க அந்த நெருப்பு எரிஞ்சிட்ருக்கும்போது அங்கே அப்படியே ஸ்லோவாக ஒரு காத்தடிக்கும் ஸ்வேஸ் அண்ட் சிங்ஸ் அந்த காற்று எப்படி இருக்குன்னா அங்கே இருக்கிற அந்த நெருப்பை வந்து அப்படியே பாட்டு பாடுற ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு வந்து ஒரு இப்படி அப்படி நகர்ந்து போகும்போது அந்த காற்றுல பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஃபேஸ் இஸ் லுக்கிங் அப் ஓல்டிங் ஒண்டர் இன் அ கப் ஸோ இங்கே எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஹியர் ஷி எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த பியூரிட்டி ஆஃப் தி சைட் ஒரு ஒரு குழந்தைங்களுக்குள்ளாரையும் இருக்கிற அந்த இன்னோசன்ஸ் அவங்களுக்குள்ள அடக்கி வச்சுருக்கிற அந்த ஒரு பாவமான அழகான அந்த முகம் அந்த மாதிரி லைஃப்பில் இருக்கிற எவ்வளவோ விஷயத்தில் அழகழகான விஷயம் இருக்குது குழந்தைங்கனாவே அழகு இல்லைங்களா அவங்களோட ஃபேஸ் பார்க்கும் போது அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்னோசன்ஸ் இருக்கும் அதெல்லாத்தையும் வந்து நம்ம லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணணும் அந்த அழகையெல்லாம் வந்து நம்ம ரசிக்கணும் அப்படினெல்லாம் வந்துட்டு நம்ம போயிட்டு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான மீனிங்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன் லெட் சி த ஸ்டான்ஸ் ஆர் டூ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த மூணு இமேஜஸ்க்கான பிக்சர் இது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ வேவ்ஸ் அந்த பாறையில் படும்போது அந்த ஒயிட் கலரில் ஒரு நுரையாட்டம் வருது இல்லையா அது நெக்ஸ்ட் வந்து அந்த காற்றுல அசைந்து ஆடுற நெருப்பு அப்புறம் குழந்தைங்களோட முகம் எல்லாமே அழகு இல்லையா ஓகே ஸ்டான்ஸ் ஆர் டூ லைஃப் ஹேஸ் லவ்லினஸ் டு செல் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டான்ஸ் ஆகும் ஃபஸ்ட் லைன் ரிப்பீட் ஆகும் லைஃப் ஆஸ் லவ்லினெஸ் டு செல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஷி கோஸ் ஆன் டு டிஸ்கிரைப் நம்பர் ஆஃப் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் பேராகிராஃபில் வந்து ஃபஸ்ட் ஸ்டான்ஸால் நம்ம மூணு விஷயம் பார்த்தோம் ப்ளூ வேவ்ஸ் சோரிங் ஃபயர் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஃபேஸ் இல்லையா நம்ம அதை கம்பேர் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ஸ்டான்ஸால் என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மியூசிக் லைக் அ கர்வ் ஆஃப் கோல்டு அதாவது நம்ம கேட்குற இசை இல்லையா அதெல்லாம் வந்துட்டு அப்படியே தங்கத்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சென்ட் ஆஃப் பைன் ட்ரீஸ் இந்த ரெயின் மலையில் நினைஞ்சு மழை வரும்போது அந்த தண்ணியில் நினைஞ்ச அந்த பைன் ட்ரீஸோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றாங்க பைன் ட்ரீஸ்னா அந்த ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே அதோட லீவ்ஸ் எல்லாம் அப்படியே ஊசி மாதிரி இருக்கும் ஓகேங்களா கர்வ் ஆஃப் கோல்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பாட்டு கேட்கும்போது நம்ம மனசு எப்படி எ அப்படியே இழகி போகும் இல்லையா அந்த மாதிரி நெருப்பில் இருக்கிற அந்த தங்கம் அப்படியே உருகி போகும் இல்லையா அதுவும் மியூசிக்கும் ஒன்னு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் வந்து எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பர்சனல் அண்ட் இமோஷனல் ஃபீலிங்கை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஃபோர்த் லைன் ஐஸ் தட் லவ் யூ அண்ட் ஆர்ம்ஸ் தட் ஓல்ட் சில கண்கள் அதாவது சில ஆட்கள் உங்களை ரொம்ப மனசார விரும்புவாங்க பாசத்தை காட்டுவாங்க நமக்கு கஷ்டத்தில் தோல் கொடுக்குற சில ஆர்ம்ஸ் ஷோல்டர்ஸ் அண்ட் ஃபார் யுவர் ஸ்பிரிட் ஸ்டில் டிலைட் அதாவது நம்ம மனசு அமைதியான இருக்கிற சாந்தமான மனசு எல்லாமே அழகுன்னு அவங்க சொல்கிறாங்க கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹோலி தாட்ஸ் தட் ஸ்டார் த நைட் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க ஒரு ஒருத்தவங்களுக்குள்ளாரையும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இருக்கும் இல்லையா ஷி ஹவ் கம்பேர்ட் தட் ஆல்சோ ஸோ லைஃப்பில் வந்துட்டு முதல்ல சொன்ன மூணு விஷயம் மட்டும் இல்லை இதுவும் ரொம்ப முக்கியமான அழகான விஷயங்கள்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மியூசிக் சென்ட் ஆஃப் பைன் அண்ட் ஐஸ் தட் லவ்ஸ் யூ அண்ட் ஆம்ஸ் தட் ஓல் அண்ட் த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இன்னர் தாட்ஸ் அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இதுக்கு ரிலேட்டடான இமேஜினி பிக்சர்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரி மியூசிக் அந்த மியூசிக்கோட இதுவே அந்த கலரே கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் இஸ் த பைன் ட்ரீ நான் சொன்னேன் இல்லையா அதோட நீடல் ஊ லீவ்ஸ் பார்த்திங்கன்னா நீடல் மாதிரி இருக்கும் ஊசி ஊசியாக மலையில் நினஞ்சு அதை அதோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மழை வந்தாவே அந்த மண் வாசனையே தனி சென்ட் ஸ்மெல் மாதிரி தான் இருக்கும் அதை விட இது இன்னும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் த ஹோலி தாட்ஸ் என்ன சொல்கிறது ஹோலி தாட்ஸ் அந்த ஸ்டார் அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா நிறைய ஜீசஸ் இதிலெலாம் வந்துட்டு அந்த ஹோலி ஸ்டார் வரும் தெரியும் நமக்கு அதுலேருந்து வர வெளிச்சம் நம்ம மனசுக்கு சாந்தப்படுத்தும் அப்படின்னலாம் சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா அதை தான் இவங்களும் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ நவு லெட் சி த ஸ்டான்ஸா த்ரீ ஸோ வி ஹியர் வி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் போம் ஸ்பெண்ட் ஆல் யூ ஹேவ் ஆ லவ்லினஸ் பைட் அண்ட் நெவர் கவுண்ட் த காஸ்ட்

ஒருத்தவங்களுக்கு மேலே காட்டுற அன்புக்காக அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இட் அண்ட் நெவர் கவுண்ட் த காஸ்ட் இட் அப்படின்னா எப்படி அதையெல்லாம் போய் நம்மளால் எப்படி பணம் கொடுத்து வாங்க முடியும்னா இங்கே எதை சொல்லியிருக்காங்கன்னா ஹவு மச் டைம் யூ ஸ்பெண்ட் ஃபார் தாட் இப்போ நமக்கு பிடிச்சவங்க அம்மா அப்பா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க கூட உட்காந்து பேசுகிறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் ஸோ அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஐயோ இந்த அஞ்சு நிமிஷத்தில் நான் அது பண்ணியிருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு முடிஞ்சு போன டைமை பற்றி யோசிக்காதீங்க இஃப் யூ ஹேவ் இனஃப் டைம் யூ ஸ்பெண்ட் வித் ஆல் யோர் லவ் ஒன்ஸ் ஓகே கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபார் ஒன் ஒயிட் சிங்கிங் ஆர் ஆஃப் பீஸ் ஸோ கவுண்ட் மெனி அ இயர் ஆஃப் ஸ்ட்ரைஃப் வெல் காஸ்ட் இந்த டூ லைன்ஸ் தான மீனிங் என்னென்னா ஒன் மொமெண்ட் ஆஃப் ட்ரூ ஹாப்பினஸ் கேன் எரேஸ் மெனி அ இயர் ஆஃப் ஸ்ட்ரைஃப் இப்போ ரெண்டு பேர் இருப்பாங்க வீட்டில் ஒரு பிரதர் சிஸ்டரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டால் உடனே சமாதானம் ஆயிடுவாங்க சில பேர் அந்த பகை வந்து ரொம்ப நாள் நீடிக்கிட்டே இருக்கும் யார் பேசுகிறது நீயா நானா நல்லா இருக்கும் அந்த சமயத்தில் என்னாகும்னா ஒரு ஒன் ஹவர் அமைதிக்காக ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்க அப்படின்னா ரொம்ப வருஷம் இருக்க பகை கூட சீக்கிரம் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா லாஸ்ட் டூ லைன்ஸ் அண்ட் ஃபார் அ பிரத் ஆஃப் எக்ஸ்டசி கிவ் ஆல் யூ ஹவ் பீன் ஆர் குட் பீ அதாவது இங்கே பிரெத் ஆஃப் எக்ஸ்டசின்னு எதை சொல்கிறாங்கன்னா த இன்னர் ஃபீலிங் இன்டென்ஸ் ஜாய் அதிகப்படியான சந்தோஷம் அது எதில் இருக்குது அப்படின்னா கிவ் ஆல் யூ ஹாவ் பீன் ஆர் குட் பீ நம்ம மேலே ஒருத்தவங்க அன்பு காட்டினா தான் நீங்கள் நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட காட்டணும் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க யூ ஷோ யோர் லவ் எவ்வளோ தான் ஒருத்தர் கத்தி பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் அவங்க அவங்களோட லவ் உங்களோட லவ் வேர்ட்ஸ் அன்பாக பேசுகிறது அதெல்லாம் கொடுக்கும்போது நாலு படப்பட அவங்களும் மாறுவாங்க அப்படின்றது தான் நம்ம பொயமோட மெயின் கான்செப்டே ஒன் ஷுட் நாட் ஹோல் பேக் ஃப்ரம் சம்திங் தட் குட் மேக் பிரிங் ஹாப்பினஸ் அதே மாதிரி சந்தோஷமாக சிரிப்பாக அழுகிறதா எல்லாமே உங்களோட இமோஷன்ஸை காட்டிடுங்க யூ ஜஸ்ட் டோன்ட் ஹோல்ட் பேக் இட் ஓகே நவ் த ரிலேட்டட் இமேஜஸ் சி த பீஸ்க்கு டவுட் அண்ட் திஸ் இஸ் ஃபார் கவுண்ட் மெனி இயர் ஆஃப் ஸ்டைஃப் அண்ட் நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் எப்படி ஃப்ரீயாக ஜாலியாக எலகெண்ட்டாக இருக்காங்க லைஃப்பில் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிலேட்டடாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன் நான் ஸோ ஹியர் வி கேம் டு த எண்ட் ஆஃப் திஸ் போம் ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் லிஸ்னிங் டு திஸ் போம் தேங்க்யூ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ் தேங்க்யூ